நேயர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு 12 அதிபதி எந்த நிலையில் இருந்தால் நல்லவைகளை தருவார் என்கின்ற தொடர் வீடியோக்களில் ஏற்கனவே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய 4 லக்னங்களுக்கு 12 அதிபதி எத்தகைய தன்மையில் இருந்தால் நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறத போட்டுட்டோம். இன்றைக்கு அதனுடைய தொடர் வீடியோவாக 5வது வீடியோ என்கின்ற சிம்ம லக்னத்திற்கு 12 அதிபதியாகிய சந்திரன் எப்படிப்பட்ட தன்மையில், ஏன்னா 6, 8, 12 அதிபதிகளை பற்றிய நிறைய புரிதல்கள் இல்லாமல் இருக்கிறது ஜோதிடத்தில் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்முடைய மாணவர்களுக்கும் பிரிமியம் வீடியோனர்களுக்கும் பொதுவான ஒரு நல்ல பலனைத்த ஒரு நல்ல விதமான விழிப்பை தரக்கூடிய வீடியோக்களாக ஏற்கனவே 6, 8 போன்ற வீடியோக்களை போட்டோம். அதில் 12 வீடியோவும் வேணுன்றதுனால இந்த 12 வீடியோவை தொடர்ந்து கொண்டு போட்டு கொண்டிருக்கிறோம். சிம்மத்திற்கு 12 அதிபதியாக வரக்கூடியவர் யார்? சிம்ம லக்னத்திற்கு 12 அதிபதியாக சந்திரன் வருகிறார். சந்திரனை மட்டும், ஏன்னா சந்திரன் மட்டும்தான் வளர்ந்து தேய்கின்ற கிரகம். என்னுடைய ஆன்லைன் வகுப்புகளாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு நிலையிலாக இருக்கட்டும், ஒரு ப்ரெடிக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா சந்திரனை வந்து தேய்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரன் என்று அதனுடைய ஒளிநிலை அமைப்புகளில் மட்டும்தான் ப்ரெடிக்ஷே நான் பண்ணுறேன். ஆகவே வேத ஜோதிடமே ஒளி தத்துவத்தின் அடிப்படையில், சுப ஒளி பாப ஒளி என்பதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஜோதிஷம் என்கின்ற இந்த அறிவாகிய ஒளியே வந்து ஒளியின் அடிப்படையில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு நிலையிலும் சந்திரனை மட்டும் நீங்கள் ஒளி தத்துவமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லுவேன். அந்த தெளிவாக சொல்வதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேயே இருப்பது 1, 5, 7, 9 பத்தாம் இடங்களில் அவர் இருக்கணும்னு காட்டியிருக்கிறேன். இதுவும் பொதுவானது தான். முத்தாய்ப்பாக ஒன்று சொல்லணும்னா, பௌர்ணமி நிலையில் பங்கமின்றி இருப்பவர் அல்லது குருவின் பங்கமற்ற பார்வையில் இருப்பவர், சுக்கிரனின் பங்கமற்ற பார்வை, சுக்கரனுடைய இணைவு குருவோட இணைவில் வேறு எந்த விதமான பாவக்கலப்பு இல்லாதிருக்கின்ற சந்திரன் எந்த பாவகத்திற்கு அதிபதியானாலும் அந்த பாவகத்தின் நற்பலன்களை செய்வார் அப்படிங்கிறது உண்மை. தசாபக்தி அமைப்புகளில் ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப 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 பெரிய இதாக வரும். ஆகவே பிரிமியம் வீடியோ நேயர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், இதை பற்றி ஒரு மிகப்பெரிய தெளிவான புரிதல்கள் உங்களுக்கு இருக்க வேண்டியது கண்டிப்பான அவசியமான ஒன்றாக இருக்கும். ஆகவே இந்த அமைப்பின் அடிப்படையில் முதல் கட்டம் இப்போது தெரிகிறது. கேந்திர கோணங்கள்னு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். 1ஆம் இடம் கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவானது. இந்த 1ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 4ஆம் இடத்த நான் போடலை. ஏன் போடலை? சூரியன், சந்திரன், சனி, ராகு 12ஆம் இடத்தில் அவர் அமாவாசை அமைப்பில் சனியோடு சேர்ந்து ராகுவோடு இணைந்திருக்கிறார். சுத்தம் இடத்துல சூரிய கிரகணம்னு சொல்லிடலாம். அமாவாசை அமைப்பில் ராகுவோடு சேர்ந்தால் சூரிய கிரகணம். கடகத்தில் அவர் சூரிய கிரகண அமைப்பில், அமாவாசை அமைப்பில் இருக்கக்கூடாது. கூடுதலாக சனியை 3 இடத்துல போட்டிருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4வது கட்டத்தில் சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். செவ்வாய் அவருக்கு பெரிய தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுப்பது இல்லை, ஆனால் சனியின் அமைப்பு அவரை மிகப்பெரிய அமைப்பில் டிஸ்டர்ப் பண்ணுற அமைப்பு. ஆகவே சந்திரன் 12ஆம் இடம் கடுமையான பாவத்துவத்தை அடைய வேண்டுமெனில் 12ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது, சனி பார்க்கக்கூடாது. அமாவாசையாகி ஒளியற்ற அமைப்புகள் இருந்தால் 12ஆம் இடம் பாவத்துவம். சரி, 12ஆம் இடம் பாவத்துவம்னா என்னையான் நடக்கும். சந்திரனினுடைய கடுமையான பலவீனம், வழக்கமாக அரைச்சமாவதான் அமாவாசை சந்திரன், சனி செவ்வாய் சேர்க்கேன். இங்கே அதை கொஞ்சம் தெளிவாக போட்டிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், சனி, ராகு. 6ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், சனி. 7ஆம் இடத்தில் சந்திரன், ராகு. தனித்தனியாக போட்டிருக்கேன் எந்த ஒரு இடத்துலையும். இப்போ 4ஆம் இடத்தை ஸ்பெசிஃபிக்காக ஏன் போட்டிருக்கேன்? 4ஆம் இடத்தில் அவர் ஸ்தான பலத்தை இழந்து திக்பலம் ஆனாலும் கூட அந்த இடத்துல அமாவாசை ஆகிட்டார். சந்திரனுக்கு ஸ்தான பலத்தை விட அவருடைய ஒளித்தன்மை மிகப்பெரிய முக்கியத்துவம். சந்திரனை மட்டும் ஸ்தான பலத்தில் பார்க்காதீங்க, நீச்சம்னு பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். இங்கே நீச்சனை போட்டிருக்கிறேன், சனி ராகுவோடு இணைந்திருக்கிறார்.
கடுமையான அந்த பாபத்துவ அமைப்புகள் அவர் இருக்கும்போது கடுமையான நெகட்டிவ் பலன்கள் இங்கே வந்துவிடும் அப்படி சொல்றேன் இல்லையா. ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் கடுமையான பலன்களை நான்காம் இடத்தில் அவர் இருக்கிறார். ஆனால் ஒளியற்ற தன்மையில் இருக்கிறார். இன்றைக்கும் கிரகண அமைப்பு, சூரிய கிரகண அமைப்பு அப்படி போன்ற அமைப்புகள்லாம் வந்துடுறார்.